தாஜ்மஹால் உலக அதிசயத்தில் ஒன்று. இது ரொம்ப பழமையானது, நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது. ஷாஜகான் மும்தாஜ்க்காக கட்டின இந்த தாஜ்மஹாலில் எந்த அளவுக்கு பழமையும் பெருமையும் இருக்கோ அதே அளவுக்கு நிறைய ரகசியங்களும் வந்து இருக்குது. ஆனால் காலப்போக்கில் நம்மக்கிட்ட இருந்து அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. வாங்க அந்த மறைக்கப்பட்ட விஷயங்களை பற்றி பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் கேபி. டென்ஷன் ஆகாதீங்க, ரொம்ப நேரம்லாம் நீங்கள் ஃபேஸை பார்க்க தேவையில்ல, நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானு வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும் ஃபியூச்சரில். அண்ட் எனக்கும் ஒரு சின்ன வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனாக வந்திருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தாஜ்மஹால். தாஜ்மஹாலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் கேட் மாதிரி போட்டு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பூட்டப்பட்டு மொத்தம் 22 ரூம் இருக்குது. இந்த 22 ரூம்லேயும் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இப்போ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு கேட் பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. அதில் ஒரு போர்டும் இருக்குது. அந்த போர்டில் இந்த இடத்துல ஃபோட்டோ எதுவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சென்டென்ஸ் இருக்குது. அந்த இடத்துக்கு கீழே தான் ஷாஜகான் அண்ட் மும்தாஜோட கல்லறை இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் பேசேஜ் இருக்குது அப்படிங்கிறத அங்கே வேலை பார்க்குற செக்யூரிட்டி கார்ட்ஸே சொல்கிறாங்க. இன்னொரு யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தாஜ்மஹால் மார்பிள் சாலை ஆனது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை சுற்றி ஏன் ரெட் சாண்ட்ஸ்டோனில் ஃப்ளோர் இருக்குது? அண்ட் ஆல்சோ தாஜ்மஹாலோட பேஸ்மெண்ட் கூட ரெட் சாண்ட்ஸ்டோன் மாதிரி தான் இருக்கும். அந்த பேஸ்மெண்ட்டில் ஒரு ஓப்பனிங் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த ஓப்பனிங்கை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் 1974 ஒரு ஃபாரினர் அதை ஃபோட்டோ எடுத்திருக்காரு கிளியராக. ஆனால் ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு இதெல்லாம் மூடி வச்சுருக்காங்க அப்படின்னு யோசித்தா, அங்கே ஷாஜகான் அண்ட் மும்தாஜோட உடல் மம்மிஃபைட் பண்ணப்பட்டு கீழே இருக்குது. அது சூரிய ஒளிப்பட்டால் வீணாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ள லோக்கல் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அண்டர் கிரவுண்ட் பதல்கார்க் அப்படிங்கிற ஊருக்கு போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் தாஜ்மஹால்லேருந்து பதல்கார்க்கு 460 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். ஸோ இப்போ இருக்கிற ஏதோ ஒரு பிளேஸோட ஓல்டு நேம் பதல்கார்க்னு இருந்திருக்கும். அந்த பிளேஸ் தாஜ்மஹாலுக்கு கிட்டேயே தான் இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறாங்க. ஆமாங்க, ஆக்ரா ஃபோர்ட் தான் அந்த காலத்தில் பதல்கார்க் அப்படின்னு சொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அங்கேயும் ஒரு சீக்ரெட் அண்டர் கிரவுண்ட் இருக்குது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அங்கே உள்ள பில்லர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃபேஸஸ் இருக்குது. ஸோ 8 ஃபேஸஸ் மோஸ்ட்லி அந்த காலத்தில் டெம்பிள்ஸில் தான் வந்து கட்டுவாங்க, 8 ஃபேஸஸ் வச்சு. ஸோ இந்த ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிளாக இருந்திருக்க அதிக வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடம் தாஜ்மஹாலுக்கு கனெக்ட் ஆகிறதால தாஜ்மஹாலும் ஒரு டெம்பிள் மேலே கட்டினதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கோயில் கட்டப்பட்டு வச்சுருந்த பேஸ்மெண்ட் மேலே தான் ஷாஜகான் அவரோட தாஜ்மஹாலை கட்டினார். அதனால தான் தாஜ்மஹால் மார்பிளில் இருக்கும்போது பேஸ்மெண்ட் மட்டும் ரெட் சாண்ட்ஸ்டோனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 22 லாக் பண்ணப்பட்ட கேட்லேயும் அண்டர் கிரவுண்ட் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் பெயிண்டிங்ஸும் கடவுளோட சிலைகளும் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெளியில் தெரிய வந்தால் மத ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சண்டை வரும் அப்படிங்கிறதுனாலையும், தாஜ்மஹால் உலக அதிசயமாக இருக்கிறதுனாலையும், அதுக்கு ஒரு அவதூறு அப்படின்னா அது நம்ம நாட்டுக்கே அவதூறு அப்படிங்கிறதுனாலையும் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய மறைக்கப்பட்ட உண்மைகள் இந்த தாஜ்மஹாலில் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. மறுபடியும் உங்களை நான் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் கேபி.